அவளை பார்த்து ஸ்மைல் பண்றதுக்குள்ள இந்த மயக்கம் வந்துருச்சு. ப்ரோ, நான் உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டல? கோச்சுக்கிட்டா மட்டும் என்கிட்ட பேசாம இருக்க போறியா என்ன? அது எப்படி ப்ரோ என்னால இருக்க முடியும்? சிம்பிள் மேட்டர்னே, தப்பு யார் மேல தெரியுமா? ஏன் மேல தான் தப்பு சொல்ல போற? அதானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பரவாயில்ல, இந்த தகப்பனுங்க இருக்கானுங்கல்ல, ஆம்பளை பசங்க எக்கேடோ கெட்டு போறான்னு விட்டு தொலைச்சிருவானுங்க. ஆனா பொண்ணுங்களை டாட் லிட்டில் பிரின்சஸ்னு கண்டபடி வளர்த்து நம்ம தலையில கட்டிடுவானுங்க. ப்ரோ, எல்லாமே டிசைன் டிசைனா இருக்கும். இந்த லூசு, அராத்து, பிடிவாதம் பிடிச்சது, பேய் பிடிச்சதுன்னு டிசைன் டிசைனா நம்ம கிட்ட அனுப்பி வைப்பானுங்க. நீ என்னதான் சொல்ல போற? இந்த மாதிரி உலகத்துலதான் நம்ம வாழ்றோம் ப்ரோ. டாட் லிட்டில் கிரியேச்சர்ஸ் கூட தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டியது இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணும் ப்ரோ. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்றது நீ முதல்ல கத்துக்கணும். அவங்க அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க. அந்த பொண்ணை விட்டுட்டு நீ வேற பொண்ணுகிட்ட போய் பேசுனேன்னு வை, அவங்களும் இப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக நீ பொண்ணுங்களே வேணாம் இருந்துருவியா? உனக்காக இல்லைனாலும் எனக்காக நீ கல்யாணம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்ப இதுல உன்ன நீ செலக்ட் பண்ணணும், லவ் பண்ணணும், லைஃப செட்டில் பண்ணணும். முதல்ல பொண்ணுங்க கிட்ட, அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் நீ கத்துக்கணும் ப்ரோ. அட போடா,